வணக்கம். தமிழ் 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். பாடம் 3, யானைக்கும் பானைக்கும் சரி. இப்பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகான கதை, சுவாரஸ்யமான கதை. உங்களுக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, வாங்க கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வரும் கதாபாத்திரங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பேர் மரியாதை ராமன். இவர் வந்து ஒரு நடுவர், நீதிபதி. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பஞ்சாயத்து தலைவர் இவர் தான். இங்கே வெள்ளை உடை அணிஞ்சிருக்கிறார் இல்லையா, இவர் வந்து உழவர். இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரபு வணிகர், ஒரு வியாபாரி அவர். இப்போ இதில் இந்த கதையில் என்ன வருதுன்னா, இந்த மரியாதை ராம கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு அவர் எதிர்கொள்கிறார். எந்த மாதிரி வழக்குன்னா, உழவர் மேலே ஒரு அரபு, இந்த அரபு வணிகர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். அது என்ன வழக்குன்னா, இந்த உழவர் என்ன பண்ணியிருக்காருனா, ஒரு சில காலத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகனோட திருமணத்திற்காக யானையை வாடகைக்கு கேட்டிருக்காரு இந்த அரபு வணிகர்கிட்ட. இவரும் இந்த யானையை கொடுத்துருக்கார். எதுக்குன்னா, தன்னுடைய மகனோட திருமண விழாவில் யானையை வச்சு ஊர்வலமாக கொண்டு போவாங்க, மாப்பிள்ளையை கொண்டு போவாங்களோ அதுக்காக வாங்கிட்டு போயிருக்கார் யானையை. எதிர்பாராத விதமாக தற்செயலாக அந்த யானை வந்து மரணம் அடைஞ்சிருச்சு அந்த ஊர்வலத்தில். அதனால் இந்த அரபு வணிகர் இந்த உழவர் மேலே வழக்கு தொடுத்திருக்கிறாரு. என்னன்ட்டு, அந்த என்னுடைய யானை இறந்து விட்டது, அந்த யானையே எனக்கு வேணும்ன்ட்டு இந்த உழவர்கிட்ட கேட்டிருக்கிறார். என்னன்ட்டு, அந்த இறந்து போன யானை தான் வேணுமா, எதுக்கு அந்த ஊர்வலத்தில் இறந்து போச்சுங்க இல்லையா, அந்த யானை தான் வேணும்ன்ட்டு உழவர்கிட்ட இவர் வாதாடுறாரு. இந்த உழவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அதே யானையை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக நான் வேணால் ஒரு வேறு யானையை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஒத்துக்கல. சரி, அப்போ புது, அதுக்கு பதிலாக நான் ஒரு பணமாக கொடுத்துட்றேன், அந்த யானைக்கு என்ன பணமோ அந்த பணத்தை கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதுக்கும் இந்த அரபு வணிகர் ஒத்துக்கவே இல்லை. இதையெல்லாம் கேட்ட நம்ம நடுவர் மரியாதை ராமன் என்ன சொல்கிறாருன்னா, சரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் திரும்பி போகிறாங்க. அரபு வணிகர் வேகமாக போயிடுறாரு. அடுத்து இந்த மரியாதை ராமன்ன்றப்ப நடுவர் என்ன பண்ணுறாரு, உழவரை தனியாக கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, நாளைக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்களாக வரக்கூடாது, நான் வந்து இந்த அரபு வணிகரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன், அப்போ தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு கதவுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் வீட்டு பானைகள் எல்லாம் அடுக்கி வச்சிடணும். அடுக்கி வச்சுட்டு கதவை தாழ்பால் போடாமல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு அதே மாதிரியே இவர் இந்த உழவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் வீட்டு வாசல் நம்ம கதவை திறப்போம் இல்லையா, அந்த மாதிரி கதவுக்கு திறக்கிறதுக்கு உள் பக்கமாக நிறைய பானைகளை அடுக்கிட்டு கதவை மூடிட்டு ஆனால் தாழ்பால் போடாமல் வச்சிடுறாரு. அதே மாதிரி மறுநாள் காலை இந்த அரபு வணிகர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு, அந்த பஞ்சாயத்து நடத்துகிற இடத்துக்கு போகிறார், நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்பொழுது இந்த மரியாதை ராமன் என்ன சொல்கிறாருன்னா, போய் நீங்கள் அந்த உழவரை போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கா அந்த அரபு வணிகருக்கு ரொம்ப கோபம். வீட்டுக்கு போகிறார், யார் வீட்டுக்கு, உழவர் வீட்டுக்கு போகிறார். வேகமாக போயிட்டு கோபத்தில் அந்த கதவை பட்டால் அப்படின்னு திறக்கிறார், மரபு நாட்டு வணிகரோட வீட்டு கதவை. இதோ இந்த மாதிரி வீட்டு உள்ள அவர் பானையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறாரு. அந்த வெளிப்புறமாக இருந்து இப்போ அரபு வணிகர் திறக்க போகிறார். திறந்த உடனே என்னாச்சு, இந்த பானையெல்லாம் டம்மல் 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 டம்மல்னு உடைய ஆரம்பிச்சிருச்சு. நான் திறந்த அவர் தான் கோபமாக வராரு இல்லையா, அரபு வணிகர் வந்து அந்த கதவெல்லாம் திறந்த உடனே பானையெல்லாம் உடஞ்சி போச்சு. உடனே என்ன பண்ணுறாரு அரபு வணிகர், அரபு வணிகர் தெய்வ தெரியாது நிற்கிறார். ஐயோ, திரு திருன்னு முழிக்கிறார், என்னடா பானையெல்லாம் உடச்சிட்டோமேன்னு. இந்த நம்ம உழவர் என்ன பண்ணுறது, ஐயோ நாங்கள் காலங்காலமாக பாதுகாத்து வச்சுருந்த எங்களுடைய பொக்கிஷமான பானையை நீங்கள் இப்படி உடச்சிட்டிங்களே, எனக்கு தெரியாது, எனக்கு இதே பானை தான் வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சி அவரும் மன்றாடுறாரு, கோவப்படுறார். சரி, ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு போவோன்ட்டு மரியாதை ராமர்கிட்ட போயிட்டு நடுவர்கிட்ட தீர்ப்பு கேட்க ரெண்டு பேருமே நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பியும் வாதாடுறாங்க ரெண்டு பேரும், நீ யானையை கொடு, நீ பானையை கொடு, நீ என்னுடைய உடஞ்சி போன பானையை கொடுன்னு இவர் கேட்க, அவர் என்னுடைய நான் கொடுத்த யானையை கொடுன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாடிருக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் நடுவர்கிட்டையும் கேட்குறாங்க. நடுவர் என்ன சொல்கிறாரு, என் பரபு வணிகர்
அந்த உழவர் கேட்குறதும் சரிதானே. அவர் நீ அவர்கிட்ட முதல்ல அந்த பானையை கொடுத்துரு, அவர் ரொம்ப பழையங்காலத்து பானையாக இருக்குது, அந்த பானையை கொடு அப்படின்றாரு. அதுக்கு தலை குனிஞ்சு நின்று அந்த அரபு வணிகர் என்ன சொல்கிறார், ஐயா என்னால் அந்த பானையை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அதுக்கு நடுவர் என்ன சொல்கிறார், ஏன்பா உன்னால் அந்த உடஞ்சி போன பானையை திருப்பி கொடுக்க முடியாது, அதே போல் இவராலையும் அந்த இறந்து போன யானையை திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் யானைக்கும் பானைக்கும் சரின்னு தீர்ப்பு வழங்கினார் நம்ம மரியாதை ராமன். கதை புரிஞ்சுதா, பிடிச்சுதா? இப்போ வாங்க, இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, என்னென்ட்டு நீதி என்னது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு. என்ன ஆத்திரக்காரன், அவர் யானையை ஒரு தன்னுடைய யானை இறந்து போச்சு அப்படின்றது கோபத்துலையும் அதை இயலாமையினாலும் என்ன பண்ணுறாரு, அதே யானையை வேணும் வேணும்னு அடம் பிடிச்சி கேட்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மரியாதை ராமன் அறிவாளியான ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி அவருக்கு அதை புரிய வச்சார். இதுதான் இதோட கதை. கதை புரிஞ்சுதா? ஓகே, நன்றி, வணக்கம்.